பின்னாடி வீடியோஸும் பார்க்கலாம் அப்படி அங்கே. நல்லா பண்ணியிருக்காரு, டிஃப்ரெண்டாக இருக்கு இந்த மூவி. தேங்க்யூ ரமேஷ். யாதும் ஊரே யாவரும் கேளீர், அன்பே எங்கள் உலக தத்துவம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மிரட்சின்ற படத்தில் பாடல்களும் இயக்குனரோடு சேர்ந்து வசனமும் எழுதியிருக்கேன், மிக சிறப்பாக வந்திருக்கு. இதுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த முக்கிய காரணம் வந்து இயக்குனர், தயாரிப்பாளர் அண்ட் வந்து இசையமைப்பாளர், மூணு பேரையும் சொல்லலாம். இவங்களுக்கு என்னை அறிமுகப்படுத்தி வைத்த என் நண்பர் தான் சொல்லுவேன், அவரை ஜித்தன் ரமேஷ் அவர்கள். கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக அவருடைய எனக்கு பழக்கம் இருக்குது. சூப்பர் கம்பெனியும் ஒரு 4 படங்கள் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன், கோடைட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன், அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து வசனம் அண்டு பாடல்களும் வந்து இந்த கம்பெனி வந்து பண்ணியிருக்கேன். இதில் என்னென்னா, இயக்குனர் எம் இ கிருஷ்ணா பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவர் வந்து இந்த படம் வந்து முதல் படம் என்ற சுவடே தெரியாமல் மிக அற்புதமாக இயக்கியிருக்காரு. டப்பிங்கில் பார்க்கும்போதும் சரி, படங்கள் முடித்து பார்க்கும்போதும் ரொம்ப அருமையாக இருந்தது. எல்லா இயக்குனருக்கும் வந்து ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது தடங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும். அதை எல்லாத்தையும் உடைச்சிட்டு ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது அதை பற்றி எதுவுமே இல்லாமல் எந்த கவலையும் படாமல் அதை வந்து சிறப்பாக இயக்கியிருக்காரு. மியூசிக் டைரக்டர் கிருஷ்ணா இவர் ஆனந்த பற்றி சொல்லி ஆகணும். அவர் வந்து சில படங்களுக்கு ஏற்கனவே மியூசிக் பண்ணியிருந்தாலும் இந்த படங்களை வந்து சிறப்பாக போட்டிருக்காரு. எல்லா வகையான சாங்ஸுமே வந்து அவர் இதில் பண்ணியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி பாடல் வரிகளும் நாங்கள் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு சிறப்பாக எழுதியிருக்கேன். இதில் வந்து 2 வரி வரும். அந்த 2 வரி வந்து மீடியாக்கள் முன்னாடி நான் வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். மண்ணை விட்ட வேறாகினேன், மழலை விட்ட சேயாகினேன் வரும். இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அது சொல்லும்போது புரியும், வேர் வந்து மண் இல்லைனா வந்து அது அந்தளவுக்கு வராது, பட்டு போயிடும். அதே மாதிரி தாயன்றல் வந்து சேயை விட்டாங்கன்னா அவங்களால இது பண்ண முடியாது. இது என்னென்னா, மக்களுக்கு இந்த பொதுவாக வந்து சினிமாவை சார்ந்தவங்களுக்கு வந்து மீடியாக்கள் வந்து ஒரு தாய் மாதிரியும் சேய் மாதிரியும் வேறு மாதிரியும் இருந்து வந்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இது மாதிரியான படங்களுக்கு சின்ன படம் பெரிய படம்ன்ற எந்த ஒரு இதுவுமே இல்லை. சக்ஸஸ் படம் மட்டும்தான் பெரிய படமாக பேசப்படும். கண்டிப்பாக இது வந்து என்னுடைய கடின உழைப்பால் பெரிய படமாக பேசப்படும். அதுக்கு கொண்டு செல்வதற்கு உங்களுடைய வந்து உதவி கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த படத்தை பெரிய படமாக ஆக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஏன்னா எங்களுடைய ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக போட்டிருக்கோம், கண்டிப்பாக இது வந்து சக்ஸஸ் ஆகும். இந்த இடத்துல வந்து என்னுடைய அம்மா அப்பாவுக்கும் என்னுடைய உறவினர்களுக்கும் என்னோடய குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன், நண்பர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோடய அண்ணன் வந்திருக்காங்க, அண்ணன் பசங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ இந்த படத்தை வந்து சிறப்பான படமாக கொண்டு சேர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. நன்றி, வணக்கம். ரெண்டாவது வார்த்தை சொல்ல வந்து விரும்புனா, விரும்பி அதாவது புரிஞ்சு செய்கிற எந்த வேலையும் வெற்றி வந்து விரும்பி வரும்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து புரிஞ்சு விரும்பி மகிழ்ச்சியோடு செஞ்சுருக்கோம் இந்த வேலையை. கண்டிப்பாக வந்து வெற்றி இந்த மிரட்சியை தேடி வரும், கண்டிப்பாக வந்து மிரட்சி அடைய வைக்கும் தமிழக மக்களை. நன்றி, வணக்கம். குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ ஐ கான்ட் ஸ்பீக் தமிழ், ஸோ ஐ எம் கோயிங் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். எஸ் ஐ வில் லேர்ன் வெரி சூன் பிகாஸ் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம். ஸோ ஃப்ரம் தி நெக்ஸ்ட் டைம் ஐ ஹோப் ஐ எம் கோயிங் டு ஸ்பீக் தமிழ் ஃபார் மை ஃபிலிம் அண்ட் ஃபார் யூ கைஸ் ஃபார் ஷுர். ஸோ ஹியர் ஐ ஆம் ஃபார் மிராட்சி அண்ட் I'm super lucky and it's a pleasure to be a part of this whole team. It's been really great and the journey have been really, I was like super excited and waiting for this film to release. So today when I saw the trailer, and with you guys, this is also my first time I'm watching the trailer. So I just loved it and I'm just wishing all my team and me all the best, and I hope you guys come and watch the film and support us. Thank you so much. Hello. Good morning everybody. We have done a very good songs of this. பாடல் கூட படம் மாதிரி மிரட்சியாக இருக்கும். கவலைப்படி எல்லாரும் கேட்டு நல்லா மகிழ்ந்து சந்தோஷப்படுறோம். எல்லா டீமுக்கும் நான் கங்குலேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் பீப்புள் ஃப்ரம் சென்னை. ஐ எம் ஸோ ப்ளீஸ் தட் ஐ எம் இன்வைட்டட் ஹியர் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ப்ராஜெக்ட் மிராட்சி. அண்ட் தி ட்ரெய்லர் வென் ஐ சா இட் லுக் லைக் எவ்ரி ஒன் ஹேஸ் புட் லாட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் ஹியர். அண்ட் ஐ வாஸ் டாக்கிங் வித் த டிரெக்டர் அண்ட் ஹீ செட் ஹவு the thriller and the murder and love aspect he has joined in it. So I'm sure it would come out as a good movie, and all the best to the whole team and the producers, and please watch it, please support it. Thank you. I dream to do Tamil movie. So it's very, feeling very pleasure and pressure also. So thank you for the opportunity, Vamshi Krishna sir, and everybody. So thank you so much. Please bless us. This is our first movie, and Vamshi also, this is the first movie.
So thank you so much. And one more thing. In this movie, Ramesh write all songs, and one more person is there, Suresh Jithan. He write Rakshasa song last. You heard that song? Please, Suresh, come. Just I want to introduce you. Yeah, he did. Really, actually, when I composed the song, he listened to the song. What he said, brother, I'll write the song. So I said, okay, write. But he really write very good lyrics. So thank you so much. Please bless us. Thank you. Please, Suresh, say some word. Ellarku vanakkam. Didin kootutaru. ஆக்சுவலாக இந்த படத்தில் வந்து சாங்ஸ் எல்லாமே ரமேஷ் சார் தான் எழுதினார். அந்த ஒரு சாங் வந்து தீம் சாங், அந்த ராட்சஸா பார்த்துருப்பீங்க அந்த மேக்கிங்கில் வரும்போது அந்த சாங்கு, அந்த ஒரு சாங் பேலன்ஸ் இருந்தது. வம்சி சார் என்ன சொன்னார்னாக்கா, அந்த சாங் எல்லாம் படத்தோடு வரும், பட் இந்த படத்து சாங் படத்தில் இல்லை, பட் ப்ரொமோஷனுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சாங் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்படி சொல்லும்போது இப்போ பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக எல்லாமே வந்து நம்மளை ரீசெண்டாக ஒரு 3-4 இயர்ஸாக பார்த்துட்ருக்கோம். ஹரர் ஃபிலிம்ஸு, சைகோ ஃபிலிம்ஸு, இல்லை எக்கச்சக்கமாக வந்துட்டுருக்கு. ஒரு சின்ன உண்மையை சொல்கிறேன், ஆக்சுவலாக இந்த படத்துக்கு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு டிசைட் பண்ண பேர் வந்து எம்சி சார் ராட்சசன். அந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணலான் போது சைகோன்னு சொன்னார். கடைசியில் அதுவும் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு. இப்போ மிரட்சி சொல்லி நம்ம ரமேஷ் சார் சொல்லும்போது என்னென்னா, இது யாராவது பண்ணி அதுவும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நம்ம பண்ணி ஜெயிச்சுன்றதுக்கோசரம் தான் சீக்கிரமாக பண்ணோம். ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது கூடி சீக்கிரம் நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணோம். நம்ம ஜித்தன் ரமேஷ் சார் ஆக்சுவலாக இது வந்து இன்னொரு பரிணாமம்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், எல்லா கல்யாணம் எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் ஆ முதல் அக்கு தானடாக டான்ஸ் ஆடாத பசங்களே எல்லாம் அந்த சாங் வராத இடமே கிடையாது எல்லா இடத்துலையுமே சரி. ஸோ அது வந்து எப்படி வந்து ஒரு கமர்ஷியலாக இருக்குமோ, இது வந்து ஹரரில் வந்து எக்ஸ்ட்ரீம் வேறு லெவலில் இருக்கும். பாட்டை பார்த்துருப்பீங்க, அந்த லிரிக்ஸில் கூட சில வரிகள் இருந்திருக்கும், வா 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 இருள் ராஜா, பயம்பே பயந்திடும் உன்னை கண்டால், காட்டேரிய நீதானடா, கொடிய பாம்பு நீ, அதாவது உச்ச கட்டம். நீங்கள் வந்து ஜென்ரலாக பார்க்குற இங்கிலீஷ் படம்லாம் கூட ஒன்றுமே கிடையாது. அந்த கேரக்டருக்கு வந்து அதோடய உக்ரம் என்ன, வன்மை என்ன, ஆக்ரோஷம் என்ன, அதோடய எக்ஸ்ட்ரீம் என்ன அப்படின்றது ஒரு சைக்கோபாத்திக் மாதிரி எந்தளவுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டதும் அப்படி ஆயிருப்பான்றது. பட் அதுக்கான ஒரு பாசிட்டிவ் விஷயம் இருக்கும். போக போய் ஏன் அது மாதிரி ஆனாண்டு சில விஷயங்கள் ரிவீல் பண்ணியிருப்பார். படம் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக வந்திருக்கு. நீங்கள் ரீசெண்ட் டைமில் பார்த்த எல்லா த்ரில்லர் படங்களோட ஹரர் படங்களோட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு படம். ஆக்சுவலாக இது மிரட்சி, இது த்ரில்லர் படங்களை செய்ய போது ஒரு புரட்சி. தேங்க்யூ வெரி மச். குட் மார்னிங் எவ்ரிவன். ஃபஸ்ட் அ வெரி வெரி தேங்க்யூ டு ஜீவா சார் ஹூ ஹாஸ் மேட் இஸ் ப்ரெசன்ஸ் இயர் டு விஷஸ் பிளஸஸ் அண்ட் விஷ் டீம் மிரட்சி ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச் சார், ஹோப் யூ லைக் தி டீசர் ட்ரெய்லர் அண்ட் தி சாங்ஸ். ஸோ ரியலி தேங்க்யூ, யூ மேட் சம் டைம் டு கம் இயர் அண்ட் விஷஸ். தென் மீடியா, எலக்ட்ரானிக் பிரிண்ட் அண்ட் வெப் மீடியா, வெரி very very thank you. You have been here, you have been supporting all the films, so I hope you support this film also. If media thinks inda padam na chinna padam an solla edukana budget la vandu idu periya padam, so inda chinna padam mari start aayichu padam periya padam aayichu. So ipo ungalaoda kaiyila irukke, bless pannunga. Media support kandipa venum inda mari padathukku. So please wishes. And next I would like to thank my producer Rajan sir. Without him this film is not there. Actually it's a producer's film rather than a director's film, it is a producer's film. Edigana oru pudhu director ku chance kudukiradhu romba kashtam. Edigana hard earned money. So in the kaasu vande oru director andha kadha nammi okay panni whatever he says on paper adhe screen lo varum ani nammi enake inda project kudutinga romba nandri sir. I won't forget you for my life. Hope you do few more projects together. So really thank you my producer. And then I would like to thank Ramesh. Ramesh is not the villain of the film, he is my hero of the film, because it is a villain oriented film. And Ramesh has been to all my hardships all through this journey. So he has been supporting me. Really thank you Ramesh. Oru vaarthai na solra, Ramesh will be a revelation after this film. Villain character ana indha maari irukuma
அனி டெஃபினட்டாக எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும். ஐ எம் ஷுர் ஆஃப்டர் திஸ் ஃபிலிம் ரமேஷ், ஐ எம் ஷுர் யூ வில் பிகம் அ வெரி 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 பிக் ஆன்டாகனிஸ்ட். ஸோ தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ டியூரிங் மை ஹார்ட் டைம்ஸ். தேங்க்யூ வெரி மச் ரமேஷ். ரமேஷ் இஸ் பீன் மை ஃப்ரெண்ட் சின்ஸ் 10 இயர்ஸ் நவ். So we have a lot of common friends and everything. Thank you very much, Ramesh, and all the guests who have been here. Ena, you have done a wonderful job, superb job. I'm sure you'll have a bright future in all the industries that you work. All the best. And Anand, hero of the day. Ninga ella songs pathinga. I mean, I'm sure you liked all the songs. Re-recording is extraordinary. So I'm sure after you see the film, you will appreciate the re-recording as well. Now people have become really, really intelligent. Avarku re-recording enna enna theriyum, adhukku munnadi ivlo actually this scope was not there. Ipo re-recording, sound effects, ella dubbing, A to Z avarku vandu they are very strong in post production also. So Anand has given his best work till date. So all the best, Anand, for everything. Ramesh, he has been through all my hardships as well, dialogues and lyricist for the film. He is senior, much more senior than me. So all the best, Ramesh, you have done a wonderful job. And Suresh, who has written Rakshasa song, wonderful song. So thank you media, and all the best team Miratchi. Thank you very much. Please bless us. Ellorkum vanakkam. And first of all, sorry ungalku ellarum, ena or sunday vandu ellarum jolly ah irupanga veetla. நீங்கள் சண்டே வந்து உங்களை கஷ்டப்படுத்துகிறேன். ஸோ அது சாரி ஃபார் தட். அண்டு வம்சி எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கேட்கும்போது இந்த ஆடியோ ரிலீஸ் வந்து கிராண்டாக செலிப்ரேட் பண்ணோம், ஸோ நிறைய ஆர்டிஸ்ட் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ நானும் எல்லாருக்கிட்டையும் பேசினேன். ஸோ எல்லோரும் சொன்னாங்க அதை வரேன்னு. லாஸ்ட் மினிட்ல அவங்க ஷூட்டிங்னால அவங்களால வர முடியல. அண்ட் ப்ளஸ் அவங்க பிளெஸ்ஸிங் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் I'll thank my bro. Love you, bro. ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக சீரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு. சீரு படம் ப்ரொமோஷன்ஸ்க்காக மீன்ஸ் நான் எல்லோரையும் 1 week பிஃபோராகவே காண்டாக்ட் பண்ணேன். ப்ரோவை வந்து என் தம்பியை வந்து லாஸ்ட் மினிட்ல தான் காண்டாக்ட் பண்ணி, தம்பி நீ வந்தால் சப்போர்ட்டாக இருக்கும் எனக்கு. ஸோ சீரு ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் போக வேண்டியதாக இருந்தது, எங்கள் மதுரை, சேலம், திருச்சி. ஸோ அதெல்லாம் விட்டுட்டு எனக்காக இந்த படத்துக்காக வந்து என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மச்சி. ஸோ நம்ம மாமா மச்சின் தான் பேசுவோம். அண்டு மிரட்சி படம் வந்து வம்சி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னை வந்து அப்ரோச் பண்ணும்போது இந்த படம் வந்து ஆஸ் எ லீட் ரோல் தான் வந்து அப்ரோச் பண்ணியிருந்தார். ஸோ கதை கேட்டதுக்கப்புறமா எனக்கு வந்து அந்த நெகட்டிவ் கேரக்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு ரொம்ப நாளாக இந்த படம் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ நான் வம்சிக்கிட்ட சொன்னேன், வம்சி நான் வந்து நெகட்டிவ் கேரக்டர் பண்ணுறேன், ஸோ ப்ளீஸ் தப்பாக நினைக்கலன்னா அது. ஸோ உடனே எக்ஸப்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் வம்சி. அண்டு மியூசிக் டைரக்டர் மந்த்ரா அனந்த், அவர் தான் இன்றைக்கி ஹீரோ. எப்படி என் பேர் ஜித்தன் ரமேஷ் இங்கே ஃபேமஸாக இருக்கோ, அங்கே ஆந்திராவில் வந்து அவர் பேர் மந்த்ரா அனந்த்னு தான் அவர் ஃபேமஸாக இருக்கும். ஏன்னா மந்த்ரா வந்து அவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்துருக்காரு. அண்டு கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறமா அவர் இங்கே ஒரு பெரிய புது மீன்ஸ் பெரிய மியூசிக் டைரக்டர் ஆவார்னு நம்புகிறேன். அண்டு தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் ராஜன் சார். ஸோ மீன்ஸ் படம் வந்து சின்ன பட்ஜெட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அட் லாஸ்ட் போக இந்த பட்ஜெட்டே எனக்கு பெருசாக தெரியுது. இன்றைக்கி ஆடியோ ரிலீஸு இன்னும் அவ்வளோ பெரிய பட்ஜெட் ஆயிடுச்சான்னு எனக்கு கொஞ்சம் ஷாக்காக இருந்தது. ஸோ படம் வந்து சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி, ஏன்னா பெருசாக கோவாவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷூட் பண்ணதுனால கொஞ்சம் பட்ஜெட்டு கொஞ்சம் பெருசாகிடுச்சு. அண்டு எல்லாம் மீன்ஸ் எதுவுமே சொல்லிக்காமல் கரெக்டாக அவர் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்டு கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு எனக்கு ஒரு மீன்ஸ் என்ன சொல்லணும், நீங்களே படத்தை பார்த்து சொல்லுவீங்க. ஏன்னா ஒரு எனக்கு பிடிச்ச கேரக்டர் இதில் பண்ணியிருக்கேன், சைக்கோ சஸ்பென்ஸ் த்ரில்லர். ஸோ எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்டு தேங்க்ஸ் டு ஆல் சப்போர்ட்டர்ஸ், ப்ளீஸ் தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். இந்த விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மீடியா நண்பர்களுக்கும் ப்ரெஸ் நண்பர்களுக்கும் என்னோடய அன்பான நன்றியை கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மிரட்சி படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கிறோம். ஆக்சுவலி எல்லாருக்கும் தெரியும் இப்போ சீரு படம் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் ப்ரொமோஷன்ஸ் அந்த மாதிரி வேலைகள்லாம் இருந்தது.
பட் படம் நல்லா போயிட்டுருக்கிறதுனால அந்த வேலைகள்லாம் நம்ம தேட்டருக்கெல்லாம் போகிற மாதிரி ஒரு ஒரு கஷ்டம் வரல. ஆப்வியஸ்லி ஃபேமிலி இஸ் ஆல்வேஸ் ஃபேமிலி. ஸோ நிச்சயமாக கேட்ட உடனே என்ன தான் சாட்டர்டே நைட்லாம் வந்து ஹேங் ஓவரோடு நம்ம காலையில் சண்டே அன்னைக்கு எல்லாருமே பாவம் எல்லாருமே ஒரு மாதிரி கேமராலாம் கொஞ்சம் லைட்டாக லெஃப்டாக வேறு இருக்குது. ஸோ இந்த இவ்வளோ ஒரு ஒரு சண்டே சாதாரணமாக ஒரு சண்டே மார்னிங் வந்து எல்லாருமே கொஞ்சம் ஒரு மாதிரி ஹேஸியாக தான் இருப்பாங்க. நேற்று ஃப்ரைடேவா, அதனால தான் நீ கரெக்டாக உஷார் இது பண்ணியிருக்கிறேன். ஸோ சாயந்தரம் அப்படிங்கிற மாதிரி சண்டே ஈவினிங்னா எல்லாருமே கொஞ்சம் ஓகே ஹாப்பி ஆகிடுவோம். பட் எஸ் ஜோக்ஸ் அப்பார்ட், ஸோ எவ்ரி ஃபிலிம், அதாவது எவ்ரி ஃபிலிம் வந்து காலங்காத்தால் எழுந்திரிச்சு ஒரு ஃப்ளாப் படம் கொடுக்கணும்னு யாருமே கிளம்ப மாட்டாங்க. நிச்சயமாக எல்லாருக்கும் ஒரு சூப்பர் ஹிட் படம் கொடுக்கணும், எல்லோரும் உண்மையாக உழைக்கணும். ஏன்னா சினிமா பார்த்துட்டிங்கன்னா டக்குன்னு வந்து ஒரு இப்போ இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட்டோ இல்லை ஸ்னாப் சாட்டில் ஒரு போஸ்ட்டோ இல்லை ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு போஸ்ட்டோ ஒரு சின்ன ஒரு ஒரு ப்ரொடக்ஷன் ஒன்று பண்ணி உடனே அதை வந்து இப்போ நம்ம போஸ்ட் பண்ணி ஒரு லைக் வாங்குறதுக்கான ஒரு விஷயம் இல்லை. சினிமா வந்து அது ஒரு ஸோ மச் ஆஃப் கம்யூனிகேஷன் இன்வால்வ் அண்ட் நிறைய பேரோட டேலண்ட் வந்து ஏதோ ஒரு விதத்தில் எல்லாம் ஒரு படத்தில் வந்து தெரியப்படும். ஸோ இந்த படமும் அந்த மாதிரி ஒரு எஃபர்ட்டில் எடுக்க வந்திருக்கிறாங்க. அது படம் இது ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது. ஸோ ரமேஷ் ஃபஸ்ட் டைம், ஜித்தன் ரமேஷ் ஃபஸ்ட் டைம் வந்து வில்லனாக பண்ணுறாருன்னு சொல்கிறதா இல்லை ஆன்டி ஹீரோவான்னு சொல்கிறதான்னு தெரியல. ஸோ ஆக்சுவலி ஒரு ஆன்டி ஹீரோன்னு கூட சொல்லலாம். ஸோ ஒரு டர் ஸ்டைலில் ஷாருக் கானுக்கு எப்படி ஒரு டர் இருந்ததோ அந்த மாதிரி இந்த படம் ரமேஷ்க்கு இந்த படம் அமையும். அண்ட் அதே மாதிரி இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஆகட்டும் டைரக்டர் ஆகட்டும் எல்லாருமே ஒரு எஃபர்ட் எடுத்து, ஏன்னா எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து ஒரு ஒரு கூட்டு முயற்சியோடு எடுத்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஐம் ஷுர் இந்த படம் வந்து பெரிய வெற்றி அடையணும். அண்ட் அதே மாதிரி மியூசிக் டைரக்டருக்கும் சரி, லிரிசிஸ் ரமேஷும் சரி, ஹீரோயினுக்கும் சரி, ஈனா ஈனா ஸோ அவங்களுக்கும் என்னோடய விஷயத்தை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த ஆன்டி ஹீரோங்கும் போது நான் ஒரே ஒரு சின்ன ஒரு காமெடி கதை ஒன்று சொல்கிறேன். நான் ராம் படம் பண்ணும்போது ஆக்சுவலி என்கிட்ட நான் கதையை கேட்டதுக்கப்புறம் இது வந்து ஹிட்டு படம், இது அதாவது ஒரு ஆன்டி ஹீரோவா இல்லை ஹீரோவா இல்லை வில்லனா அப்படின்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் இருந்தேன். ஸோ அப்போ நானும் ஆர்ட் டைரக்டரும் ஒரு நாள் பேசிகிட்டே இருந்தோம். பேசுகிறேன், ப்ரோ இது வந்து ஆன்டி ஹீரோன்னு சொல்கிறாங்க, ஆன்டி ஹீரோனா என்னன்னு தெரியல, இது எப்படி இது வந்து நம்ம கிளைமேக்ஸ் எப்படி வரும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதெல்லாம் அந்த மாதிரி சும்மா ஜென்ரலாக பேசிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ ஒருத்தர் வேஸ்ட் உளுங்கி ஒன்று கட்டிட்டு ரொம்ப பிஸியாக இருக்கிறவங்க கொஞ்சம் வேலையெல்லாம் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்க வந்து டக்குன்னு ஆன்டினா அத்தை முறை தானே வரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த ஒரு வெகுளியாக இருந்த ஒரு ஆடியன்ஸ், நீங்கள் அவர் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஆடியன்ஸ் இன்டெலிஜென்ட் ஆகிட்டாங்கன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு வெகுளியாக இருந்த ஒரு ஆடியன்ஸ் இன்றைக்கி வந்து வெவ்வேறு விதமான கான்டென்ட் பார்க்குறாங்க, கன்சியூம் பண்ணுறாங்க. ஸோ ஒரு சமீபத்தில் கூட ஒரு இன்டர்வியூஸு கொடுத்துருந்தேன், இந்த மாதிரி இங்கிலீஷ் படம் கூட எடுத்துடலாம், ஆனால் ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு படம் எடுக்கணும்னா அதுக்கு பல விதமாக நம்ம யோசித்து பல பேரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த படத்தை பண்ணோம். ஏன்னா இந்தியாவில் மட்டும் சரி, தமிழ்நாட்டில் மட்டும் சரி, நாட் ஓன்லி நம்ம இப்போது டூ டைப்ஸ் ஆஃப் பீப்புள், த்ரீ டைப்ஸ் ஆஃப் பீப்புள் அந்த மாதிரி சொல்லுவோம், அந்த மாதிரி இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 16 ஹெட்ரோஜினியஸ் பீப்புள் இருக்கிறாங்க. ஸோ விதவிதமான மக்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த படம் ஒரு வெரைட்டியாக இருக்குங்கிற மாதிரி நான் நம்புகிறேன். ஸோ இந்த டீமுக்கும் இந்த ஹோல் ஃபிலிமுக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் பெரிய வெற்றி அடைய ரமேஷ்க்கும் சரி, படத்தோட ப்ரொடியூசர் டைரக்டர் பிரசாத் அவர்களுக்கும் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. ஸோ இசை தட்டு அப்படின்றத தாண்டி பென் டிரைவை வந்து இந்த முறை நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம். ஸோ மிரட்சி இந்த படத்துடைய இசையை பென் டிரைவ் மூலமாக வந்து இங்கே வெளியிடுறோம். ஆக்டர் ஜீவா அவர்கள் மற்றும் மிரட்சி படத்துடைய இணைந்து மிரட்சி படத்துடைய பாடல்களை வெளியிடுறாங்க. Thank you so much.